இன்னைக்குண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய பண வசதி கொண்ட ஒருத்தர் இருக்கார், ஒரு சாதாரண ஆளும் ஒருத்தர் இருக்கார். ரெண்டு பேரும் பார்த்துட்டேன்னா, அதாவது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல படித்தவங்க. அந்த படிப்பில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் சரிசமமாக படிக்கிற இது இருந்தது. இவா வீட்டில் பார்த்துட்டேன்னா வசதிகள் இருந்தது. இவா வீட்டில் வசதிகள் ரொம்ப குறைவாக இருந்தது. கொஞ்ச நாள் போக 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 இவர் ஒரு வேலைக்கு சேர அப்பாவுடைய தொழில் பார்க்குறார். அதாவது பண வசதி படைத்தவர் அப்பாவுடைய தொழில் பார்க்குறார். எப்பவுமே இந்த பண வசதி படைத்தவருக்கு ஒரு கிண்டல் இருந்துருக்கு இவரை பார்த்து. சே, உனக்கிட்ட என்னடா இருக்கு, உன்னை சுற்றி யாரா இருக்கா, உனக்கிட்ட என்னடா இருக்கு, உன்னை சுற்றி யாரா இருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் கேள்வி படிச்சுட்டுருப்பார். இப்படியே பண்ணிட்டுருக்க அவர் வீட்டில் பண வசதிகள் வந்துட்டே இருந்தது. நல்ல முன்னேற்றம் தான். இந்த கம்பெனி, பெரிய கம்பெனி நடத்துகிற கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா ஒரு 500,000 பேர் வேலை செய்கிறா. இவர் ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டுருக்கார், ஒரு மேனேஜராக வேலை செஞ்சுட்டுருக்கார். அதில் வர சம்பளத்தை குடும்பத்தில் எங்கேயும் பார்த்துட்டுருக்கார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு தடவை சொல்கிறார், நீ பேசாமல் என் கம்பெனியில் வந்து இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கேன். உடனே, இல்லை நான் வேறு கம்பெனி பார்த்துருக்கேன். இல்லை இல்லை, நீ வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்க இவரும் வந்திருக்கார். அங்கே பார்த்துட்டேன்னா அந்த கம்பெனியில் நிறையா இவரை ஏமாற்றி நிறையா விஷயங்கள் நடக்குது. இதை எடுத்து அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நீ என்னோடய நண்பர், உன் கம்பெனியில் நிறையா இப்படி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்காத விட்டுரு அப்படின்னு விட்டுரு. கொஞ்ச நாள் போகுது, அந்த கம்பெனி வந்து லாஸில் போகுது. நிறையா கடன் சுமைகள் தாங்க முடியல. கடைசியில் இவர் வீட்டில் பிரச்சனையாகுது. ஏன்னா அது வந்து லிமிட்டெட் கம்பெனிங்காட்டி இவருடைய மனைவி பேர் எல்லாத்தோடைய பேரும் போட்டிருக்கான். போட்ட உடனே இவர் என்ன பண்ணியிருக்க, அவள் மனைவியெல்லாம் பெரிய பிரச்சனையாகி, பாருங்கள் உங்களால் ஒரு தொழிலுக்குள்ளே நடத்த முடியலன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் இவர் வீட்டில் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னொரு வேலை கிடச்சிரும், வேலை கிடச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு சமயம் இவர் வந்து அவரோட வீட்டுக்கு, சரி என்னோடய வீட்டுக்கு வாடான்னு சொல்கிறார். ரொம்ப நஷ்டமாகி ரொம்ப கீழே வந்ததுக்கப்புறம், பணமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அப்படியே வரார். நான் பேசாமல் நீ பாட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தா உன்னையும் கொண்டு என் கம்பெனியில் வந்து இழுத்தடிச்சிட்டு சாரிடான்னு சொன்னோடனே, இல்லை எங்கள் வீட்டுக்கு வா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேச, கொஞ்ச நேரம் உட்காந்து பேச அவர் மனைவி காஃபி எல்லாத்தையும் கொடுக்குறா. பரவாயில்லண்ணா, கவலைப்படாதீங்க, என்னாச்சு, நீங்கள் தான் எல்லாமே சம்பாதிச்சார், உங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சார், நீங்களும் சம்பாதிப்பில் கவலைப்பட வேண்டாம், இனியும் சேர்ந்து நிச்சயமாக உங்களுடைய முயற்சி, அதில் உங்களுடைய முயற்சி நிச்சயம் இருக்குது, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்தது. ஏன்டா தண்ணி வருது, இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்டுருப்பேன், என்கிட்ட வசதி இருக்கும்போது உங்கள்கிட்ட என்னடா இருக்குது என்னடா இருக்குதுன்னு கேட்டுருப்பேன். இனி நான் சொல்லியிருந்தேன், என்னை சுற்றி ஆட்கள் இருக்காங்க பாரு, எனக்கு இவ்வளோ வசதி இருக்குது, உன்னை சுற்றி என்னடா இருக்குதுன்னு கேட்கும்போது நீ அப்போ எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், உன்னை சுற்றி நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல மனைவி இருக்கா, நல்ல குழந்தைகள் இருக்காங்க, நல்ல மனிதர்களை சுற்றி நீ வச்சுன்னு இருக்க. நான் இருக்கும்போது என்கிட்ட காசு இருக்கும்போது நிறைய சுற்றி இருந்துட்டு இருந்தாங்க, இப்போ பாரு காசு இல்லைன்னு ஒருத்தர் வரதில்லை அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையில் பணம் என்பது வரும்போது நிறைய பேருக்கு நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும், அது நமக்கு ஒரு கர்வமாக இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லாத போது நம்மக்கிட்ட யாருமே இருக்க மாட்டா. அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உற்றார் உறவினர், குடும்பம். அதனால் அவங்களுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுங்க, நிச்சயம் நல்ல பலன் கொடுக்க முடியும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.